what is d square by 162 and d square by 532. அப்போ நான் என்ன ஆகுதுதான் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டி ஸ்கொயர் பை 162, இது வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்டோட வெயிட் கண்டுபிடிக்காதான ஃபார்முலா. இது டி ஸ்கொயருங்கிறது ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு, இது போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். டிங்கிறது ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோட டயா. ஸோ டிங்கிற இடத்துல இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு 6 ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 6 ஸ்கொயர் பை 162 அப்படின்னா 36 டிவைடட் பை 162 வரும். அதோட வேல்யூ வந்து 0.22 அப்படிங்கிற வேல்யூ வரும், 0.22 கிலோகிராம் பெர் மீட்டர். இது டி ஸ்கொயர் பை 162 அப்படின்னா அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோட வெயிட்டு கிலோகிராம் பெர் மீட்டரில் வரும். இதுவே கிலோகிராம் பெர் ஃபீட்டில் நமக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, டி ஸ்கொயர் பை 532. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து கிலோகிராம் பெர் ஃபீட்டில் வரும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், 6 mm ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு 6 ஸ்கொயர் டிவைடட் பை 532 பண்ணோம் அப்படின்னா 36 டிவைடட் பை 532 வரும். இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா வர்ற ஆன்சர் வந்து 0.06 கிலோகிராம் பெர் ஃபீட். இந்த ஆன்சர் வந்து ஃபீட்டில் வந்துருச்சு. டி ஸ்கொயர் பை 162 அப்படின்னா வேல்யூ கிலோகிராம் பெர் மீட்டரு, இதுவே டி ஸ்கொயர் பை 532 அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா கிலோகிராம் பெர் ஃபீட்டில் வரும். அதாவது ஒரு ஃபீட்டுக்கு இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எத்தனை கேஜி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டி ஸ்கொயர் பை 532 ஃபார்முலா. இதுதான் அந்த ரெண்டு ஃபார்முலாத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, தேங்க்யூ.